கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம் இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஏசாயா 60:15. லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஐசாயா chapter 16:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஐ வில் மேக் தி இட்டர்னல் எக்ஸலன்சி joy of many generations. That's what we read in Isaiah 60:15. ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். யோசேப்பின் வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம், அவனுக்கு 17 இருக்கும் பொழுது அவங்களுடைய தகப்பன் சொல்கிறாரு, போய் சகோதரருக்கு உணவு கொடுத்து விட்டு வா என்று சொல்லி. அதில் உண்மையாக இருந்து அவர் செய்ய போகிற அந்த வேளையிலே தான் அவர் தன்னுடைய சொந்த சகோதரரால் அவர் கைவிடப்பட்டு அவர் கதறாரு இல்லையா. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய். ஸோ ஹி பிகேம் ஹி வாஸ் சோல்ட் அஸ் அ ஸ்லேவ். அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். அவன் கிட்டக்க யாரும் போக முடியல. அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய அன்பான தகப்பன் உயிரோடு இருந்தும் கூட கிட்டக்க போய் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலே அவர் காணப்பட்டார். இது எப்படி நடந்தது என்றால், திடீர் என்று எதிர்பார்க்காத வேளையிலே நடந்தது. அவருக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பெரிய காரியங்கள், சொப்பனங்கள் தேவனாலே கொடுக்கப்பட்டது. ஆனால் நடக்கிற காரியங்கள்லாம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த வருகிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் வாஸ் டாப்ஸி டர்வி. இட் வாஸ் ஆப்போசிட் டு வாட் ஹி ஹேஸ் ரியலி ட்ரெம்ட். அவன் பார்த்ததெல்லாம் என்னுடைய அரிக்கட்டு நின்றது, சகோதரருடைய அரிக்கட்டெல்லாம் எனக்கு முன்பாக போ பண்ணினது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி அவர் தனக்கு உயர்வு வரும் என்று சொல்லி அதை சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஹி ஹேட் டு கோ த்ரூ த பாத் ஆஃப் பீயிங் ஃபர்சேக்கன். அவர் நெகிழப்பட்டார், கைவிடப்பட்டார், ஒருவரும் கடந்து நடவாததுமாக யோசேப்புடைய வாழ்க்கை இருந்தது. ஆதியாகமம் 42:11 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதில் 41:41 Genesis 41:41, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. ஸோ தேர் கேம் அ டே வென் ஹி வாஸ் லிஃப்டட் அப் பை லார்ட் த்ரூ ஃபேரோ. கர்த்தராலே அவருக்கு தேவன் ஒரு உயர்வை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பானபாத்திரன் கிட்டக்க அவர்கிட்ட பானபாத்திரின் தலைவன் கிட்டக்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறார், ஆதியாகமம் 41:21 பானபாத்திரக்காரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக்சுவலாக தன்னை நினைக்கும்படியே அவன் சொல்லுவான், யோசேப்பு வந்து என்னை நினைத்து கொள்ளுங்க, நீ வந்து வாழ்வடைந்திருக்கும். 40:14 இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு கேட்டுக்கொண்டார். பட் பட்லர் ஃபர்சுக் ஹிம், அவனை மறந்துட்டாங்க. ஹி ஃபர்காட் அபவுட் ஜோசப். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் த சீஃப் பட்லர் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அதுதான் இங்கே வாசிக்கிறோம், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்ற வார்த்தையின்படி ஒரு நாள் வந்தது. அவன் சில காலம் மறக்கப்பட்டு போனாலும் நெகிழப்பட்டு போனாலும் ஒரு நாளிலே கர்த்தர் பார்வோனுக்கு சில சொப்பனங்களை தந்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பின் மூலமாக கொடுத்து வருகிற பஞ்ச காலத்திலே எப்படி நாட்டை நடத்த வேண்டும் என்கிற ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்துகிறதே பார்க்கிறோம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி 41:41 பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனை கொடுத்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஈவன் டுடே வி ரீட் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜோசப். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். எப்பொழுதெல்லாம் நம்ம வேதத்தை திறந்து யோசேப்பின் சரித்திரத்தை படிக்கிறோமோ யூ ஆர் ரியலி கம்ஃபர்டட். ஏன்னா எத்தனையோ நான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்ம அந்த யோசேப்பின் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது அவர் பாடுபட்டாரே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு நாளை வைத்திருப்பார் என்று நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் யோசேப்பை வந்து பைபிளில் ஒரு நித்திய மாட்சிமையாக, God has made him an eternal excellency, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட எதிர்பாராத விதத்திலே சில தாழ்வான சூழ்நிலைகள் வந்தாலும் வி ஹாவ் டு திங்க் ஆஃப் த லார்ட்ஸ் டூயிங். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்தாரோ அதை நமக்கும் செய்வார். நாமும் யோசேப்பை போல அவர் எப்படி அந்த பாடுகளை சகித்து தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஹி ஹேட் அ காட் கான்ஷியஸ் லைஃப். ஆல் வேர் எவர் ஹி வாஸ் ஹி ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஹீ இஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதே போல தான் அவன் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது கூட த லார்ட் வாஸ் வித் ஜோசப். நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் போகும்பொழுது ஆண்டவர் நம்ம கைவிட்டு போய்விட மாட்டார். எஸ்பெஷலி வென்எவர் வி கோ த்ரூ டார்க் டேஸ் அண்ட் ஹார்ட் டைம்ஸ் யூ கேன் ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஈவன் மோர். கர்த்தருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக ஆண்டவரே நீர் எங்களை வைக்கப் போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இந்த சூழ்நிலைகள் இருந்தது கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆனாலும் எங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன் அப்பா, ஆண்டவரே யோசேப்பை உயர்த்துவதற்கு ஒரு நாளை வைத்திருந்தீர் ஆண்டவரே, நேரத்தை வைத்திருந்தீர் அப்பா. அதுபோல் அவங்களுடைய பிள்ளைகள் உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்திலே நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே
ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளெஸ் யூ.